இயற்கையோடு இணைந்த வாழ்வில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வாழைப்பூ ஜூஸ் எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ ஒரு கைப்பிடி அளவு, ஒரு அரையில் மிளகு, நமக்கு தேவைப்பட்டால் இனிப்பு வேணும் அப்படின்னா தேன் கலந்துக்கலாம், இல்லை அப்படின்னா உப்பு கலந்துக்கலாம். வாழைப்பூவை சுத்தப்படுத்தி அதன் நடுவில் இருக்கிற நரம்பை நீக்கிடணும். அதுக்கப்புறம் இதை மிளகு கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். வாழைப்பூ மிளகு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மிளகு, தண்ணி, வாழைப்பூ சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இதை வடிகட்டிக்கணும். வாழைப்பூ ஜூஸ் தயார். இப்போ இதில் தேவைப்பட்டால் உப்பு அல்லது தேன் கலந்து குடிக்கலாம். இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரம் இதை தொடர்ந்து குடித்தா அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும். மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு 1 மாதம் அதாவது 30 நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் அந்த பிரச்சனையே வாழ்நாள் பூரா இருக்காது. ஸோ சீரற்ற மாதவிடாயை சீர்படுத்தும் ஒரு சிறப்பான உணவு தான் இந்த வாழைப்பூ ஜூஸ். ஸோ உணவே மருந்தானா, மருந்து அப்படிங்கிற ஒன்றை நம்ம வாழ்நாள் பூரா தேட வேண்டிய அவசியமே இருக்காது. உணவை மருந்தாக்கி வாழ்க்கையை வளமாக்குவோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், வாழ்வை வளமாக்குவோம்.